ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஹா இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மாஸ். சாரி ஃபார் லேட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம க்ரூவல் ரொமான்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ். ஸோ லேட்டானால இந்த தடவை 5 எபிசோட்ஸ் சேர்ந்தாக்கில் பார்த்துடலாம். நம்ம ஜிங்ஷோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயங்கரமான மனுஷ வருத்தத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சோஷன் தான் அவங்க அம்மா அப்பாவோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு ஷின்ஷியான் மூலமாக தெரிஞ்சுக்க வராங்க. ஸோ ஹஸ்பண்டுன்னு பார்க்காம இவ்வளோ நாள் அவங்க சோஷன் மேலே வச்சுருந்த லவ்வை பற்றி கூட நினைக்காம சோஷனையே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல, உடனே அழுகிறாங்க. வயிற்றுல வந்து திடீர்னு ஒரு சுடீர்னு ஒரு வலி ஏற்படுது. உடனே நம்ம ஜிங்ஷு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பாப்பா நீ தான் அப்பாவை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைகிட்ட பேசிட்டு, இனிமேல் இவன் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு வந்து பார்க்குறாரு, நம்ம ஜிங்ஷும் அவங்களோட பெட்டில் இல்லை. ஸோ இவன் எங்கே போனால், இவரை கொஞ்ச நாளாக சரியில்லையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிக்கிறாரு. அப்போ பார்த்தா தரையில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட், இது ரொம்ப ப்ரெஷியஸ், பத்திரமா வச்சுக்கோன்னு அது சுக்குநூறாக உடஞ்சு கிடக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடும், ஏதோ ரொம்ப தப்பு, ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிப்பார். எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு நம்ம ஜிங்ஷுவை காணும் அப்படின்றத சொல்லி ஷாங்காயவே சல்லடை போட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். ஸோ நீ இங்கே போ, நீ அங்கே போ அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆட்களையும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம சோஷன் வந்து அனுப்பி வைப்பார். அந்நேரம் நம்ம ஷென் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஜிங்ஷு வந்து கொஞ்ச நாள் எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு கவனிக்க சொன்னீங்க இல்லையா, நம்ம மேடம் வந்து ஷின்ஷியானை வந்து அடிக்கடி மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல. உடனே நம்ம ஹீரோ பயங்கர கோபமாக நம்ம ஷின்ஷியானை போய் பார்த்துட்டு சொல்கிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, அதனால ஜிங்ஷு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீ உயிரோடு இருக்க மாட்டேன், இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், ஞாபகம் வச்சுக்கோ, முதல்ல என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லு அப்படிம்பாரு. உடனே நம்ம ஷின்ஷியன் வந்து ரொம்ப அசால்ட்டாக, ஒரு சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸோட பிரசிடென்ட் சோஷன் என்கிட்ட வந்து அவரோட ஒய்ஃப் எங்கன்னு கேட்குறாரு, உன்னால் உன் ஒய்ஃபையே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீ எப்படி வந்து ஷாங்காயோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவே அப்படின்னு நக்கலாக கேட்பான். உடனே நம்ம ஹீரோ பயங்கர கோபத்தில், நீ என்னென்னாலும் பேசிக்கூடா, என் ஒய்ஃப் கையில் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாப்ல. நம்ம ஷின்ஷியான் வந்து சொன்னது சொல்லிட்டாப்ல, இருந்தாலும் நம்ம ஷின்ஷியானுக்கும் மனசுக்குள்ளே பயங்கரமாக வருத்தமாக இருக்கும். நம்ம ஹீரோயின் எங்கே போயிருப்பாங்களோ, என்ன ஆனாங்களோ அப்படின்னு நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாரு. இதே நேரம் நம்ம ஜிங்ஷு எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா, கையில் பெட்டியோட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நடு ரோட்டில் வந்து ரொம்ப ராத்திரி நேரத்தில் நடந்து போயிட்டுருக்கப்போ ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சிட்ருப்பாரு. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேகமாக போய் ஒரு குட்டி பையனை போட்டு இப்படி அடிக்கிறியே, ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த போலீஸ்காரரை தள்ளி வர விட்டுருவாங்க. அவன் கடுப்பில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ எவ்வளோ திமிர் இருந்தால் என்னையே தள்ளி விடுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வயிற்றுலேயே எட்டி மிதிச்சிருவான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு பலமாக அடிபட்டுரும், அழ ஆரம்பிச்சிருவாங்க வழி தாங்க முடியாமல். ஸோ அந்த இடத்துலையே நம்ம ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆயிரும். பட் அந்த போலீஸ்காரன் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நம்ம ஜிங்ஷுவை பிடிச்சி இழுத்து, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்னைய தள்ளுவேன், இப்போ தள்ளுடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு போயிடுவான். ஸோ நம்ம ஹீரோயின் வழி தாங்க முடியாமல் ரோட்லேயே மயங்கி விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோவுக்கு மனசு சரியே இருக்காது, அதாவது உயிரில்லாத உடம்பு மாதிரி உட்காந்துருப்பாரு. ஒவ்வொரு விஷயமும் நினச்சி நினச்சி பார்ப்பாரு. முத முதல்ல ஜிங்ஷுவை பார்த்தது, கப்பலில் வச்சு ஜிங்ஷுவை காப்பாற்றுறதுக்காக கடலுக்குள்ளே குதிச்சது, ஜிங்ஷு வந்து அவரோட உயிரை நிறைய தடவை காப்பாற்றினது, தீராத காதல் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினை பற்றி நினச்சி பார்த்து ரொம்பவே மனசு வருத்தப்படுவார். இங்கே நம்ம ஜியாங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம மிங்ஷு கிட்ட ஜிங்ஷு வந்து காணாமல் போயிட்டா சோஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும், எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிக்கணும், ஏன் அப்படின்னா தங்கச்சின்றதுக்காக மட்டும் கிடையாது, இப்போது சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பிரசிடென்ட் சோஷன், ஸோ அவனோட ஒய்ஃபை வந்து காணாமல் போயிட்டா அவன் மனநிலை சரியில்லை அப்படின்னா நம்ம வியாபாரத்தை ரொம்ப பாதிக்கும், அதுக்காகவாவது நம்ம அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றவாரு. நம்ம ஜிங்ஷு கண்ணு முழிச்சு பார்ப்பாங்க, வேற ஒரு லேடியோட வீட்டில் இருப்பாங்க. அந்த வயசான லேடி என்ன பண்ணுவான் அப்படின்னா, கவலைப்படாதம்மா, உனக்கு சின்ன வயசு தான், இந்த குழந்தை இல்லாட்டா என்ன, இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், வருத்தப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியும், ஐயோ குழந்தை இல்லையோன்ட்டு. அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரோட்டில் ஓடி போயிட்டு எல்லா இடமும் என் குழந்தைய காணும், என் குழந்தைய காணும்னு தேட ஆரம்பிப்பாங்க. கையில் குழந்தை வச்சிருக்கவங்க கிட்டே போயிட்டு, இது என் குழந்தை, என் குழந்தைய தந்துருங்க தந்துருங்கன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்டோட அலைய ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அந்த லேடி, ஒன்றும் இல்லைம்மா வா வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்பா. பட் அவளும் நல்லவளா அப்படின்னு கேட்டால் அந்த லேடி ரொம்ப மோசமானவ. ஸோ அவள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட இந்த பித்து பிடிச்ச மாதிரி நிலைமையை யூஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு லேடியை கூப்பிட்டு வந்து, இந்த பொண்ணை நீ விலைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அந்த லேடி கிட்ட ப்ராஸ்டியூஷனுக்கு விற்றுருவா. நம்ம ஹீரோ ரொம்ப மனசு வருத்தத்தில் அப்படி கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கப்போ நம்ம ஷென் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கவலைப்படாதீங்க பாஸ், இப்போ ஒரு வந்து ஒரு துப்பு கடிச்சிருக்கு, என்ன அப்படின்னா நம்ம மேடம் வந்து யாரோ பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க, பட் நம்ம மேடம் தானான்னு கன்ஃபார்ம் கிடையாது, ஆனால் வந்து ஒரு கர்ப்பஸ்திரி இந்த மாதிரி வந்து அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து அப்படி சொல்லவே முடியாது, என்ன அப்படி என்ன நினைப்பார் அப்படின்னா, எனக்கு தெரியாது, எப்படியாவது ஷாங்காயவே தழகில புரட்டினாலும் சரி, எல்லா இடமும் தேடி என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சி தந்துரு எப்படியாவதுன்னு அழுவாரு. நம்ம ஷென்னுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும், சிங்கோ மாதிரி இருந்த மனுஷன் வந்து இப்படி வந்து வருத்தப்படுறாரு அப்படின்ட்டு. இங்கே என்னாகும் அப்படின்னா,
நம்ம ஹீரோயினை விற்க வந்த லேடி என்ன பண்ணுவா அப்படின்னா, வாங்க போகிற லேடிகிட்ட இந்த பொண்ணை பார்த்துக்கோ ரொம்ப அழகாக இருக்கா, என்ன கொஞ்சம் லூஸு, இவளை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை அவள்கிட்ட விட்டுட்டு போயிடுவா. அவள் நம்ம ஹீரோயினை வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுப்பா. அவளோட இன்டென்ஷனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அந்த நிலமையிலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வரமாட்டேன் அப்படின்னு கையை உதருவாங்க. பல்லார்னு ஒரு அரை கொடுப்பா பாருங்க நம்ம ஹீரோயினுக்கு, உடனே நம்ம ஹீரோயினை தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவா. ஸோ நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸை கொடுத்து, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆயிரு, இப்போ கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா. நம்ம ஜிங் ஷூ ரொம்ப யோசிச்சுட்டு, சரி இதுக்கு மேலே நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. அதே சமயம் வெளியே என்னாகும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்க ரூமுக்கு வெளியே ஒரு வசதியான யங் மாஸ்டரும் அவரோட சர்வெண்ட்டும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த சர்வெண்ட் வந்து யங் மாஸ்டர்கிட்ட, யங் மாஸ்டர் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க, ஸோ அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப வெக்கமாக இருக்குது, ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆளை வந்து உள்ளே அனுப்பி விட்டுருவான் நம்ம ஹீரோயின் இருக்க ரூம்குள்ளே. ஸோ ஆனால் உண்மைக்குமே அந்த யங் மாஸ்டர் ரொம்ப நல்லவன். ஸோ அவன் கரெக்டாக உள்ளே போகிறப்ப நம்ம ஹீரோயின் என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, இனிமே இருந்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம், போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக தூக்கு போட்டிருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த யங் மாஸ்டர் உள்ளே வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை காப்பாற்றி, ஏன் இப்படி முடிவெடுக்கிறீங்க, வாழ்க்கையில் இந்த நிலையும் கடந்து போகும் அப்படின்னு நினைங்க, உங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நான் வேணால் இந்த ஊர்லேருந்து உங்களை வந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பணம் கொடுத்து அந்த ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ்லேருந்து மீட்டு தான் கூடயே அழைச்சிட்டு போயிடுவாப்ல. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நோட்டீஸ் வாங்கிட்டு அந்த யங் மாஸ்டரை வெளியே வர்றதை பார்த்தோன்னே யங் மாஸ்டரோட சர்வெண்ட்டுக்கு ஷாக்காக இருக்கும். ஏன் மாஸ்டர், நான் உங்கள ஒரு தடவை உள்ளே போய் பார்த்துட்டு தான் வர சொன்னேன், எந்த பொண்ணு பிடிக்குதுன்னு, பொண்ணை விளக்கேவா வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாப்ல. பட் யங் மாஸ்டர் கண்டுக்காமல் நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேச ஆரம்பிப்பாப்ல. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க மனசில் இருக்க வருத்தத்தெல்லாம் சொல்லி, இந்த காதல் ஒரு பொல்லாத வியாதி மாதிரி, விஷம் மாதிரி, அது விஷம்னு தெரிஞ்சால் நம்ம குடிக்கிறோன்னு தான் நான் சொல்லுவேன் என்னை கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ யங் மாஸ்டர் நல்லா புரிஞ்சுப்பான், இவ வந்து வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிப்பாரு. அவர் மனசில் நம்ம ஹீரோயின் மேலே ஒரு குட்டி காதல் அழகாக முளைக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் நம்ம ஷென் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, நம்ம ஜிங்ஷு மேடமை வந்து யாரோ ப்ராஸ்டியூஷன் ஹவுஸில் பார்த்ததாகவும், அங்கேருந்து இன்னொருத்தர் மீட்டு கூட்டு போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, தேடி கண்டுபிடிச்சிடலான்னு ஆறுதல் சொல்கிறாப்ல. இங்கே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தப்போ நம்ம ஹீரோ ஒரு குட்டி காத்தாடி செஞ்சு கொடுப்பாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு காத்தாடியை ஒரு குட்டி பையன் கொண்டு வருவான். அதை பார்த்துட்டு நான் அதை வாங்கி வச்சுட்டு நம்ம ஹீரோவையே நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை எல்லாமே அந்த யங் மாஸ்டர் பார்த்துட்டு, சே இவ வந்து ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டிருக்கா போல், இவ மனசு ரொம்ப வருத்தமாயி ரணமாயி கிடக்கு, இவளை காப்பாற்றணும், இவளை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பாப்ல. மறுநாள் யங் மாஸ்டரும் நம்ம ஹீரோயின் ஜிங்ஷுவும் ஷாங்காயை விட்டு வெளியூருக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிடுவாங்க. ஆனால் அவங்க கரெக்டாக டாக்குக்கு போகிறப்போ அந்த கப்பல் துறைமுகத்தில் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கே நடக்கிற அந்த ஷிப்பு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை கவனிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அதே நேரம் நம்ம ஜிங்ஷுவும் யங் மாஸ்டரும் கப்பலில் ஏறுவாங்க. கரெக்டாக ஏற போகிறப்போ நம்ம ஹீரோ அவங்கள பார்க்க மாட்டார், பட் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை பார்த்துருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல விருப்பப்படாமல், நம்ம ஹீரோவோட முகத்தை பார்க்கக்கூட விருப்பப்படாமல் கிளம்பி போயிடுவாங்க. இவ்வளோ நாள் உயிரை கொடுத்து தேடிட்டுருக்க அவரோட ஜிங்ஷு கிளம்பி அவரை விட்டு ரொம்ப தூரம் போகிறது தெரியாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அங்கே வெயிட் பண்ணுவார். அப்போ அவரோட செக்ரட்டரி வந்து, இந்த மாதிரி நம்ம போர்ட்லேருந்து நம்ம ஷின்ஷியன் வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் கடத்துறான் பாஸ், அது என்னன்னு தெரியல, வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்க அந்த கூட்ஸை பார்க்குறதுக்காக கிளம்பி போவார். அதே நேரம் நம்ம ஷின்ஷியன் வந்துட்டு, செகண்ட் மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு குட்டி விஷயத்துக்கு நீங்கள் வரணுமா, இது சாதாரண சரக்கு தான், இதை ஏற்றி அனுப்பிவிடுங்க அப்படிமா. நம்ம ஹீரோ ஆனால், இல்லவே இல்லை, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னோடய போட்டில் ஜாப்பனீஸ் சரக்கு ஒன்று கூட ஏறாது இறங்காது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம ஷின்ஷியனை மிரட்டுவார். ஆனால் நம்ம ஷின்ஷியனை அடங்காமல், இல்லை நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க மனசில், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, என் சரக்கை ஏற்றுனா ஏற்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வம்பு பண்ணுவான். ஸோ ரெண்டு பேரும் அங்கே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. எப்பயும் போல ஷின்ஷியன் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி அடங்கி ஒடுங்கி உட்காருவான். அந்த நேரம் நம்ம ஷின்ஷியனோட மாஸ்டர் இன்னொருத்தர் கூட கிளம்பி வருவாப்ல. மாஸ்டர் கூட வந்திருக்கவர் யாருன்னு பார்த்தா, ஒரு ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சோஷியன் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் ஏன் சரக்கு தான், அதை ஏற்ற விடாமல் இப்படி பண்ணுறீங்களே, நான் தான் இவங்க கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஏன் முகத்துக்காண்டியாவது இந்த ஒரு தடவை அவனை விட்டுருங்க அப்படிம்பாரு. ஸோ அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்கிறாருன்றதுக்காண்டி நம்ம ஹீரோ, இந்த ஒரு தடவை உங்களுக்காக நான் மன்னிச்சு விடுறேன், ஆனால் நான் சொன்னால் சொன்னது தான், எந்த ஒரு ஜாப்பனீஸ் குட்ஸும் என்னோடய துறைமுகம் வழியாக போகவே போகாதீங்க, அப்போ வச்சுக்கோங்க, போடா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்ஷியனை போனா போ பொழைச்சி போன்ட்டு அந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருவாப்ல. அதே சமயம் யங் மாஸ்டர் கூட நம்ம ஜிங்ஷு வந்திருப்பாங்க. ஸோ யங் மாஸ்டர் அவரோட வீட்டுக்கு ஜிங்ஷுவை ஆசையாக கூப்பிட்டு வந்து, இதான் என் வீடு, இதுவும் வீடு மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கே தங்க வைப்பாப்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ம ஹீரோயின் மனசில் இருக்க பாரத்தை குறைக்கணும்னு நினப்பாப்ல. பட் அவர் பேசுகிறதுலேருந்தே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும், அவருக்கு அவங்க மேலே ஒரு சின்ன லவ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு.
இது நம்ம ஜிங்ஷுக்கு மட்டும் இல்லை, அந்த சர்வெண்ட்டுக்கும் நல்லா புரியும். ஸோ அவன் கூப்பிட்டேன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, யங் மாஸ்டர் கிட்ட அவளை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரில, தயவுசெய்து அவளோட சகவாசம் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் யங் மாஸ்டர் சும்மா ஒரு பொண்ணை பற்றி அவதூறு பேசாதீங்க, அவளை பார்த்தாவே தெரியலையா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு. பாவம் அவள் யாரையோ நம்பி ஏமாந்துருக்கா, அவள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்ம ஹீரோயின் கிட்டையும் சாஃப்டாக பேச ஆரம்பிப்பார். நம்ம ஹீரோயின் ஒரே வார்த்தையில், உங்களை பற்றி எனக்கு புரியுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது, ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு கூட பிறந்த அண்ணனாக தம்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பண்ணுங்க. இதை நம்ம யங் மாஸ்டர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஸோ ஒரு செகண்ட் தடுமாறி போனவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன் மனசு எனக்கு புரியுது, சரி நீ உன் விருப்பம் அதுதான் அப்படின்னா காலம் ஃபுல்லாக உனக்கு அண்ணனாக இருக்க நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். இது காணாதுன்னு நம்ம ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு யங் மாஸ்டரை விட்டு தள்ளி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. பட் ஆனால் யங் மாஸ்டரோட சர்வெண்ட் கமெண்ட் இருக்காமல் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அடிக்கடி தப்பு தப்பாக பேசிட்டு போவார். நீ எங்கள் யங் மாஸ்டர் ரொம்ப வசதியானவர்னு சொல்லிட்டு அவரை மடக்கிடலாம் நினச்சியா அப்படி இப்படின்னு தார்மாராக பேசுவார். ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க. அதே நேரம் ஷாங்காயில் நம்ம மின்ஷு வந்து அப்போ தான் வந்து வெளியே எங்கேயோ கிளம்புவாங்க. அப்போ ஜிங்லிங் கிட்ட பேசுவாங்க, நான் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குல்ல ஜிங்லிங் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கவங்களுக்கு மயக்கம் வந்துடும். ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக டாக்டர் வீட்டுக்கு வருவார். ஸோ டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம மின்ஷு கிட்ட நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். இதை கேட்டோடனே நம்ம மின்ஷுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிரும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம மின்ஷுக்கு ரொம்பவே வந்து அழுகையாக வரும். காரணம், யார் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்றத நான் முடிவு பண்ணுறது, ஏற்கனவே என் வாழ்க்கையை வந்து நம்ம ஷின்ஷியன் வந்து சீரழிச்சிட்டான். ஸோ அவன் தான் அவனோட குழந்தைன்னு நான் சொல்கிறதா, இல்லை அப்படின்னா அந்த வக்ரம் பிடிச்சவன் இருக்கானே அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸோட முதல்ல இருந்தானே பிரசிடென்ட்டாக அந்த வயசானவன் அவனை சொல்கிறதா, நான் வந்து ஏன் இப்படி என் வாழ்க்கை மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு நம்ம மின்ஷு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜிங்லிங்கை கூப்பிட்டு அபார்ஷன் டேப்லெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஜிங்லிங் அபார்ஷன் மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. ஸோ நம்ம மின்ஷு அதை குடிச்சிடுவாங்க, அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிரும். ஸோ வந்து ரொம்ப வீட்டில் வந்து அமைதியாக யார்ட்டையுமே நம்ம ஜியாங் கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமல் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ நம்ம ஜியாங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திடீர்னு நம்ம மின்ஷுக்கு உடம்பு சரியில்லைன்றதை கேள்விப்பட்டு வந்து பார்ப்பாரு. நம்ம மின்ஷு அபார்ஷன் அப்படின்றதெல்லாம் மறைச்சிட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனால் அதே சமயம் நம்ம மின்ஷு இவ்வளோ நாள் வந்து அந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனதை வெளியே சொல்லாமையே இருப்பாங்க. அதே நேரம் நம்ம ஜிங்ஷுவை எப்பயும் போல் அந்த சர்வெண்ட் வந்து ரொம்ப தாறுமாறாக பேசுவான். ஸோ நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிடுவாங்க என்ன அப்படின்னா, இனிமேல் அந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விடுத்து சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ நம்ம யங் மாஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாப்பில், ஸோ நல்ல ஒரு காதல் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜிங்ஷு அவர் கைக்கு எட்டாத அளவுக்கு ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் கொடுமை துரத்துது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் போய் ஒரு இடத்துல இருப்பாங்க. ரொம்ப பாவப்பட்ட ஜனங்க, புவர் பீப்புள் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஒருத்தராக உட்காந்துருப்பாங்க. திடீர்னு என்னாகும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்து ஒரு கும்பல் வந்துடும், கொள்ளக்கார கும்பல். அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி பணைய கைதி மாதிரி வச்சுட்டு, எல்லோரும் கையில் இருக்க பொருள்லாம் கொடுங்க, இல்லை இவளை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. என்ன சொந்தமாக பந்தமாக, எல்லோரும் அவங்கவுங்க உயிர் காப்பாற்றினா போதும் அப்படின்ட்டு தள்ளி ஓட பார்ப்பாங்க. அந்த நேரம் ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றுவார். சஸ்பென்ஸாக அது யாருன்னு பார்த்தா நம்ம யங் மாஸ்டர் யிங். நம்ம யிங்கை பார்த்தோன்னே நம்ம ஜிங்ஷுக்கும், நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம யிங்க்கும் பயங்கர ஷாக்காக இருக்கும். பட் நம்ம இங் எப்பையும் போல் கேஷுவலாக எடுத்துகிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, பத்தியா நீ எந்த ஊருக்கு வந்தாலும் என்னையே தான் முதல்ல மீட் பண்ணணுன் இருக்கு. ஷாங்காய்க்கு வந்தப்பையும் என்னையே தான் முதல்ல மீட் பண்ணேன், இப்பயும் என்னையே தான் முதல்ல மீட் பண்ணியிருக்கா, உனக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து டைலாக் அடிப்பார். இங்கே ஷாங்காயில் நம்ம ஹீரோ சோஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஜியாங்கை கூப்பிட்டு எனக்கு வந்து ஷென் ஒரு விஷயம் சொன்னான். என்ன அப்படின்னா, அவனை வந்து ஷின்ஷியான அடைச்சி வச்சுருந்தப்போ மின்ஷுவா அந்த இடத்துல பார்த்ததா சொன்னான். ஸோ மின்ஷு வந்து ட்ரக்குக்கும் அடிக்ட் ஆகிருக்கதா நான் கேள்விப்பட்டேன், உனக்கு வந்து நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீ எவ்வளோ வந்து அவன் மேலே லவ்வாக இருக்கேன்றது எனக்கு தெரியும், முடிஞ்சால் அவளை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜியாங் கிட்ட வான் பண்ணி அனுப்புவார். ஜியாங் முடிவெடுத்துருவாப்பில் என்ன அப்படின்னா, நம்ம மின்ஷுவை தனியாக ரீஅடிக்ஷன் சென்டருக்கு கூப்பிட்டு போவார். சும்மா கூட்டு போனால் அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து ரீஅடிக்ஷன் சென்டரில் இருக்காரு, அவரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போய் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம மின்ஷுவை ரீஅடிக்ஷன் சென்டர் ரூமில் உள்ளே விட்டுட்டு டக்குன்னு வெளியே வந்து கதவை அடிச்சுப்பாப்பில். நம்ம மின்ஷு அவ்வளோ கத்துவாங்க, கதருவாங்க, என்னைய தயவுசெய்து ஜியாங் வெளியே கூப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜியாங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படியே கண்ணில் கண்ணீரோட, நீ நல்லா இருந்தால் போதும், நீ முதல்ல இந்த கெட்ட போத பழக்கத்துலேருந்து வெளியே வந்துரு, அப்புறம் நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிடுவாப்பில. ஸோ நம்ம மின்ஷு ரீஅடிக்ஷன் சென்டரில் இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக டீஅடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும்னு ட்ரை பண்ண ஆரம்பிப்பாப்பில. போதை பழக்கத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம மின்ஷு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நம்ம ஜியாங் வருத்தப்படுவார். நம்ம ஜிங்லிங் அவளை பேசாமல் வெளியே விட்டுடலாமே அப்படின்பா. நம்ம ஜியாங் என்ன பேச்சு பேசுகிற, இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு அவன் நல்லா இருப்பா அப்படின்னு வெடுக்குன்னு பேசிடுவார். ஸோ நம்ம ஜிங்லிங் என்ன பண்ணுவா, என்ன பண்ணன்னு தெரியாமல் நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா.
நம்ம ஹீரோ வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாளாக கையிலேயே வச்சுட்டு இருப்பாங்களே ஒரு குட்டி நாய் சொமை, அந்த சொமையை தூக்கி கையில் வச்சுருப்பாரு. எனக்கு நாய்னா எவ்வளோ பயம் தெரியுமா என் வாழ்க்கையில், ஆனால் இப்போ உன்னைய பார்த்தா எனக்கு பயமே வரல. என் ஜிங்ஷு உன்னே தானே தூக்கி வச்சுருந்தா, நீ எப்பயும் அவள் கைக்குள்ளேயே தானே இருப்பா. ஆனால் இப்போ பாரு அவள் இல்லை, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாக இல்லையா, அவள் எப்போ வருவான்னு எனக்கே தெரியலையேன்னு வருத்தப்படுவார். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் மேலே காதல் வச்சுருப்பாரு. ஸோ எப்பயும் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரெட் பீன் சூப் வாங்கி கொடுப்பாரு இல்லையா, அந்த சூப் லேடியை டெய்லி போய் பார்த்து வருவார். அவங்கக்கிட்ட இருந்து டெய்லி சூப் வாங்குவார், அப்புறம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பணம் கொடுப்பாரு. அந்த லேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினை பார்த்து ஹீரோவை பார்த்து டெய்லியும் வந்து உங்கள் வைஃப் கூடிய சீக்கிரம் உங்கள் கூட வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ டெய்லியும் அந்த சூப் கடைக்கு போயிட்டு அங்கேயே வந்து நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ வந்து சந்தோஷமாக வாழ்ந்தோம், பணத்துக்கு கஷ்டம் இருந்தாலும் காதலுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயினை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவார். இங்கே நம்ம ஜிங்ஷுவும் இங்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கெஸ்ட் வீட்டில் தங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜிங்ஷு வந்து சமையல் செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம இங் சாப்பிடுவார். அப்போ நம்ம இங்கோட மனசில் என்ன தோணும் அப்படின்னா, நம்ம ஜிங்ஷு செய்கிற ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு திடீர்னு நம்ம ஜிங்ஷுவோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு வந்து தெரியல ஜிங்ஷு இவ்வளோ நாள், சொல்லுவாங்க இல்லையா காதல் வந்து எப்போ யார் மேலே வரும்னு தெரியாது, உண்மை காதலை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு மிங்ஷு மேலே இருந்ததை விட ஓ மேலே நான் காட்டின லவ் தான் உண்மையான லவ்னு நினைக்கிறேன். ஸோ நீ ஓகே சொன்னால் நம்ம வந்து பாஸ்ட் எல்லாம் மறந்து நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு. பட் நம்ம ஜிங்ஷு மறுத்துருவாங்க. இங்கே நம்ம ஜிங்லிங் என்ன பண்ணுவா அப்படின்னா, நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹாய் கிட்ட பெர்மிஷன் கேட்பா. நம்ம ஹாய் வந்து இப்போ நம்ம பாஸ் வந்து யாரை பார்க்குற நிலைமையிலும் இல்லை, தயவுசெய்து நீ போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிங்லிங் போகாமல், உன் பாஸ் வந்து இப்படி ஜிங்ஷுவை நினச்சி வருத்தப்படணும்னு நினைக்கிறியா, நான் பார்த்துக்கிறேன் என்னை உள்ளே விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவா. அங்கே போயிட்டு நம்ம போதையில் இருக்க நம்ம ஹீரோ கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணுவா. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, திடீர்னு வந்து போதை தெளிஞ்சு எழுந்து ஜிங்லிங்கை தள்ளி விட்டுருவார். ஸோ நம்ம ஜிங்லிங் அந்த சூழ்நிலையே வந்து அசரமாக அழுதுகிட்டே கேட்பா, ஏன் அவளை பிடிச்சிருக்கு என்னைய பிடிக்கலையா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ அவள் இருக்காளோ இல்லையோ, செத்தாலோ உயிரோடு இருக்காளோ, அவள் என்னோட ஆள், அவள் ஏன் ஒய்ஃப், அவளும் நீயும் ஒன்றாக முடியாது அப்படின்னு ஜிங்லிங்கை விரட்டி அடிச்சிருவாப்ல. ஜிங்லிங் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு லெட்டர் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மிங்ஷு இருக்க டி அடிக்ஷன் சென்டரில் போய் வச்சுட்டு வந்துடுவா. நம்ம மிங்ஷு அந்த லெட்டரை இப்போ எடுத்து படித்து பார்க்குறப்ப அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, சிஸ்டர் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, எனக்கு தெரியும் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி என்னை நடத்திக்கிட்டீங்க, பட் ஆனால் இப்போ வந்து நான் இனிமேல் இங்கே இருக்க விருப்பப்படல, என் வாழ்க்கையில் இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு. ஸோ நான் போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து இந்த போதை பழக்கத்திலேருந்து மீண்டு வந்து நல்ல வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருவா. நம்ம மிங்ஷுவும் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்திலேருந்து மீண்டு வர்ற மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. அந்த நேரம் நம்ம ஜியாங் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக அன்பாக கூட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கும் இல்லை சின்ஷியானும் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான், ஜியாங் வந்து உண்மை காதலோடு இருக்கான் அப்படின்னு நம்ம மிங்ஷு நினைக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஜிங்ஷு நம்ம இங் கூட சேர்ந்து ஷாங்காய்க்கு திரும்பி வராங்க. ஆனால் அவங்க நல்ல எண்ணத்தோடு வரல, என்ன அப்படின்னா, அவங்க இப்போ ஒரு பேட்ரியாட்டிக் குரூப்பில் சேர்ந்துட்டாங்க, அதாவது தீவிரவாத இயக்கம் மாதிரி. அந்த காலகட்டத்தில் சைனாவுக்கும் ஜாப்பனுக்கும் நடுவில் வார் நடக்கப்போது ஜாப்பனீஸ் பீப்புள் சைனீஸை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ ஜாப்பன் கூட கூட்டு சேர்கிற எல்லாரையுமே வந்து கொலை பண்ணோம் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்ரியாட்டிக் குரூப்பில் நம்ம இங்கும் நம்ம ஹீரோயின் ஜிங்ஷுவும் சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் நம்ம ஜிங்ஷுவோட முதல் மோட்டிவ் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவை கொண்ட நம்ம ஹீரோ சோஷனை கொல்லணும் அப்படின்றது தான். ஸோ ஷாங்காய்க்கு வந்தோடனே முதல் காரியமாக ஹோட்டலுக்கு வந்தோடனே நம்ம ஜிங்ஷு வந்து கையில் துப்பாக்கி எடுப்பாங்க நம்ம ஹீரோவை கொள்ள. இங் உடனே இந்த வேலையை நீ செய்ய வேண்டாம் நான் செய்கிறேன் பாரு, பட் நம்ம ஜிங்ஷு இல்லை அவனை ஏன் கையால் தான் நான் கொல்லணும் அப்படின்றவாங்க. அதே நேரம் நம்ம மிங்ஷு தங்கியிருக்க டி அடிக்ஷன் சென்டருக்குள்ளே ஒரு ஆள் வருவார், அது யாருன்னு பார்த்தா நம்ம ஷின்ஷியன். அவனுக்கு தான் யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. ஸோ ஷின்ஷியன் என்ன மோட்டிவோடு வருவான் அப்படின்னா, மிங்ஷு வந்து டி அடிக்ஷன் சென்டருக்குள்ளே இருக்கா, அவளால் வெளியே வர முடியாது, நம்ம உள்ளே போய் அவளை வந்து இன்னும் துன்புறுத்தினா என்ன அப்படின்ற எண்ணத்தில் நம்ம மிங்ஷு இருக்க ரூமுக்கு போயிட்டு நம்ம மிங்ஷுவை அப்படியே கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ நம்ம மிங்ஷு கண்ணு முழிச்சோன்னே, இப்படியே உனைய கொன்றுவேன் நீ நினச்சியா, இல்லை சாவு பயத்தை உனக்கு நான் காட்டணும், இப்படியே தப்பிச்சு போயிடலாம்னு நினச்சியா, திருந்தலான்னு பார்த்தியா, நல்ல பாரு இந்த சிகரெட்டை மோந்து பாரு, இது தானே நீ இவ்வளோ நாள் ஆசைப்பட்டது, இதோட வாசம் பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போதை பழக்கத்துலேருந்து மீண்டு வரணும்னு நினச்ச நம்ம மிங்ஷு கிட்ட அந்த ஓபிஎம் இருக்க ட்ரக் சிகரெட்டை முன்ன பின்னா காமிச்சு, பார்த்தியா இந்த சிகரெட்டுக்காக தானே நீ இவ்வளோ நாள் காத்திருந்தேன், குடிச்சுப்பாரு குடிச்சுப்பாருன்னு வற்புறுத்தி டெய்லி நம்ம மிங்ஷுக்கு நைட் நைட் அந்த சிகரெட்டை வந்து கொடுத்துட்டு போவான். ஸோ நம்ம மிங்ஷுவால் போதை பழக்கத்துலேருந்து மீண்டு வரவே முடியாது. ஸோ நம்ம ஷின்ஷியான்னு சொல்லி கொடுக்குற பிளான் படி போதை பழக்கத்துலேருந்து மீண்டு வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம மிங்ஷு திருந்திட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்ம ஜியாங் வந்து நம்ம மிங்ஷுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் ஜிங்ஷு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவோட வீட்டை செவரேறி குதிச்சு நம்ம ஜிங்ஷுவும் இங்கும் உள்ளே வந்துருவாங்க. அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறது. ஸோ நம்ம சோஷியனை கொல்லணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஹீரோயின் வருவாங்க. அப்போ நம்ம இங் கேட்பாரு, உன்னால் தடுமாற்றம் இல்லாமல் அவனை சுட முடியுமா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின், எங்கள் அம்மா அப்பாவை கொன்னது அவன் தான் அப்படின்றப்போ அவனை சுடுறதில் எனக்கு ஒரு இம்மி அளவு கூட தயக்கம் கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. அந்த நேரம் யாரோ வராங்கன்ட்டு ரெண்டு பேரும் ஒழிவாங்க.
வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஹாயும் நம்ம ஹீரோயின் கூடயே ஒரு சர்வெண்ட் இருப்பா இல்லையா மெய்டு, அவளும் தான். அவள் பேர் ஷாலன். ஸோ ஷாலனும் ஹாயும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புவாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்போ லவ் கப்பலாக இருக்காங்க. ஸோ நம்ம ஜிங்ஷோக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஷாலனுக்கு ஹாய் வந்து நல்ல பொருத்தமான பேர் அப்படின்னு நினச்சிட்டு, சரி அடுத்து நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படின்ற மோட்டிவோட ஹீரோட ரூமுக்கு போவாங்க. கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் போகிறப்ப அங்கே ஷாமே அந்த டாக் குட்டி நாய் இருக்கும். ஸோ அது நம்ம ஹீரோயின் வாசத்தை கண்டு கொலைக்க ஆரம்பிச்சிடும். ஷாமே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தா மட்டும்தான் சத்தம் போடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வேகமாக ஓடுவார். யாரோ முகத்தை மூடிட்டு ஓடி போகிறத பார்த்தோன்னே யார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி வீசி எறிவார். கரெக்டாக வந்து அது நம்ம ஜிங்ஷோ கிட்ட போகாமல் நம்ம ஈங் வந்து தடுத்துருவாப்பில். அப்படியே அடிப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம இங்கும் ஜிங்ஷுவும் தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஸோ ரூமுக்கு போனோடனே நம்ம ஜிங்ஷு நம்ம இங்கோட கைக்கு காயம்பட்ட இடத்துல கட்டு போடுவாங்க. அப்போ நாங்கள் நம்ம இங் சொல்லுவார், நான் தான் சொன்னேன்ல உன்னால் அவனை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்பாப்பில. பட் நம்ம ஹீரோயின் பயங்கர கோபமாக, இல்லை நான் வேணும்னே ஒன்றும் தடுமாறல, ஒரு நிமிஷம் அவனுக்கும் எனக்கும் நடுவில் இருந்த காதலை நினச்சி பார்த்தேன் அவ்வளோதான், ஆனால் நான் இன்னும் சொல்கிறேன் நான் அவனை கட்டாயம் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. டி அடிக்ஷன் சென்டர்லேருந்து மொத்தமாக குணமாகி வந்த மாதிரி நம்ம மிங்ஷு வந்துடுவாங்க. நம்ம ஜியாங்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாரு முன்ன விட இப்போ நீ ரொம்ப பொலிவாக அழகாக இருக்க, உன் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்ஷு திருந்திட்டாங்கன்னு நினச்சிடுவாரு. ஆனால் நம்ம மிங்ஷு சுத்தமாக திருந்திருக்க மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ரூமுக்கு இந்த ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அவசரமாக ஓபிஎம்ஐ இன்ஹெல் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜியாங்க்கு தெரியாமல் ரூமுக்கு போயிட்டு அங்கே போய் அவங்களோட வேலையை நம்ம மிங்ஷு வந்து ஆரம்பிப்பாங்க. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட வீட்டை நோட்டை போட போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வெளியே போகிறத பார்க்குறாங்க. ஸோ இவன் வெளியே போகிறப்ப இவனை பின்தொடர்ந்து போய் எப்படியாவது இவன் இன்றைக்கி போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சோஷனை நம்ம ஹீரோயின் ஜிங்ஷு பின்தொடர்ந்து போகிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கேயே நம்ம ஜிங்ஷு போகிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ எங்கே போகிறாரு அப்படின்றத பார்க்க பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு கண்ணில் கண்ணீர் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்குது. ஏன், ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம ஹீரோ எங்கே போகிறாரு டெய்லி அப்படின்னா, இப்போல்லாம் அவர் வேலைக்கே போகிறது கிடையாது, அவரோட வேலை எதையும் பார்க்கறது கிடையாது. கஷ்டப்பட்ட காலத்தில் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து வாழ்ந்தப்போ நம்ம ஹீரோயினும் அவரும் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் போகிறாரு. முக்கியமாக நம்ம ஹீரோயின் வயிற்றில் குழந்தை இருந்தப்போ நம்ம ஹீரோ வந்து டெய்லி அந்த ரெட் பீன் சூப் வாங்கி கொடுப்பாரு இல்லையா, டெய்லி அந்த சூப் லேடியை பார்க்க போவார்ல, இப்போயும் அங்கே போயிட்டு சூப் தாங்க அப்படின்னு காசு கொடுத்து வாங்குறாரு. ஸோ அந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவருக்கு உடம்பு நல்லாகணும் அப்படின்றதுக்காக நான் வியாபாரத்தை விட்டுட்டு அவர் கூடயே இருக்க போகிறேன், டெய்லி நீங்கள் சூப் வாங்கிட்டு நிறைய ரூபா கொடுக்குறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் இந்த சூப்பை என்னோட ட்ரீட்டாக வச்சுக்கோங்க, இனிமேல் நான் வியாபாரம் பார்க்க போகிறதில்ல, உங்களோட ஒய்ஃபும் உங்கள் கூட சீக்கிரம் வந்து சேரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு சூப் கொடுப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த சூப் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களும் வாழ்ந்தால் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுவார். ஸோ இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அழுக வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இவன் தப்பே பண்ணலையோ அப்படின்ற நினப்பு நம்ம ஹீரோயின் மனசில் வரும். ஆனாலும் மனசு ஓரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இல்லை இவன் தான் நம்ம அம்மா அப்பாவை கொண்டா, இவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும், யாரோ அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம சோஷியல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வீட்டு விட்டு வெளியே போகிறப்போ யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படின்ட்டு திரும்பி திரும்பி பார்ப்பாரு. ஸோ அவரோட மனசுக்குள்ளே நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்காக ஒரு குட்டி ஹார்ஸ் செஞ்சு கொடுப்பாரு மரக்குதிரை, அதை போய் பார்ப்பாரு. நானும் இவ்வளோ அவ்வளோ இங்கேருந்து தானே பேசணும், இதை நம்ம குழந்தைக்காகன்னு சொல்லி இங்கே தானே நான் எங்களோட எண்ணங்களை பரிமாறிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட அந்த ஹார்ஸை பார்த்துட்டு வெளியே போவார். அங்கேயே நம்ம ஹீரோயின் நிற்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினால் அவங்க மனசை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த ஹார்ஸை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களும் அந்த ஹார்ஸை போய் பார்ப்பாங்க. பட் திடீர்னு என்னாகும் அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாத்தியா நான் நினச்சது சரியாக போச்சு, நீ என்னை தேடி வந்துட்ட, இவ்வளோ நாள் நான் இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படின்ற மாதிரி, நீ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு தெரியும் நீ என்னை தேடி வந்துடுவேன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ஆனால் இது எதையுமே சட்டை பண்ணாமல் நம்ம ஹீரோயின் ஜிங்ஷு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்கு நம்ம ஹீரோவோட கையை உதறிட்டு நெகுந்து போய் துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோக்கு நேர நீட்டி, நீ உயிரோட இருந்தால் தானே இன்னும் பேசுவேன், இப்போயே நான் உனைய கொன்னுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ உயிரே போன மாதிரி ஷாக் ஆயிடுவார். நான் உனி எப்படி தேடிட்டுருக்கேன், நீ வந்து எதுக்காக என்னை கொல்லணும்னு நினைக்கிற, காரணத்தை மட்டும் சொல், காரணத்தை சொன்ன பிறகு உன் கையால் சாகிறதுக்கும் நான் கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. ஸோ இவ்வளோ பேசின பிறகு நம்ம ஹீரோயினால் நம்ம ஹீரோவை சுட முடியாது, உடனே அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோவை தள்ளிட்டு வெளியே வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ நினச்சி நினச்சி வருத்தப்படுவார். என்ன அப்படின்னா, காணாமல் போன ஒய்ஃப் வந்து திரும்பி வந்தது மட்டும் இல்லாமல் அவள் வந்து என் மேலே இவ்வளோ வெறுப்போடு வந்திருக்காளே, நான் சாகணும், அதுவும் அவள் கையால் கொல்லணுன்ற அளவுக்கு அவளுக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியலேன்னு வருத்தப்பட ஆரம்பிப்பாரு. இங்கே நம்ம இங் வந்து பயங்கரமாக நம்ம ஜிங்ஷூட்டை கற்றுவான். என்ன அப்படின்னா,
நான் தான் சொன்னல உன்னால அவனை கொல்ல முடியாதுன்னு, என்கிட்ட விட நான் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் இருக்க அந்த பேட்ரியாட்டிக் குரூப்போட லீடர் வந்து நம்ம இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சோஷியன்னு ஒருத்தன் இருக்கான் ஷாங்காயில், அவன் ரொம்ப மோசமானவன், ஜாப்பனீஸ் கூட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணுறான், ஜாப்பனீஸ் கூட சேர்ந்துட்டு சைனீஸ் கமிஷனரை வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில. ஆக்சுவலாக அது எல்லாத்தையும் செஞ்சது நம்ம சின்ஷியன் தான், பட் நம்ம ஹீரோ செஞ்ச மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பான். ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா, இங்கும் ஜிங்ஷுவும் உண்மைக்குமே சோஷியன் கெட்டவன் அப்படின்னு நினச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம ஜிங்ஷுக்கு நம்ம ஷின்ஷியன் என்ன சொல்லியிருக்கான், ஜாப்பனீஸ் கூட சேர்ந்து தான் சோஷியன் வந்து உங்கள் அம்மா அப்பாவை கொண்டா அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லி வச்சுருக்கான். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து பார்த்துட்டு நம்ம ஜிங்ஷு என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா, உண்மைக்குமே நம்ம ஹீரோ சோஷியன் கெட்டவன், ஸோ அவன் தான் வந்து ஜாப்பனீஸ் கூட சேர்ந்துட்டு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் ஜிங்ஷுவை நம்ம ஹீரோ வந்து சந்திக்க வருவார். ஸோ அப்போ கேட்பாரு, உனக்கு என்ன ஆச்சு, உன் மனசில் என்ன இருக்குன்னு நீ வெளிப்படையாக சொன்னால் தெரியும், அதான் உனக்கும் நல்லது நம்ம குழந்தைக்கும் நல்லது அப்படிம்பாரு. உனே நம்ம ஹீரோயின் வெடுக்குன்னு, என்ன நம்ம குழந்தையா, நான் இப்போ இருக்கிறதே பெரிய விஷயம், குழந்தைன்னு வேற உனக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகி, என்ன சொல்கிறா ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம ஹீரோயின் வெடுக்குன்னு திருப்பி சொல்லுவாங்க, குழந்தைன்ற ஒன்றே ஒன்றும் கிடையாது உனக்கும் எனக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு மனசு அவ்வளோ வலிச்சிருக்கும், நான் கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு அதை விட மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்படி கண்ணீர் விட்டு அழுதுட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு விடாமல், இல்லை நான் உனையை போக விட மாட்டேன், நானும் நீயும் எவ்வளோ அழகாக அருமையான காதலோட வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்ம குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்றத என்னால் தாங்கிக்கவே முடியல, தயவுசெய்து என்னை விட்டு போயிடாத ஜிங்ஷு, நான் உனையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வழுக்கட்டாயமாக நம்ம ஹீரோயினை இழுத்து கூட்டு போவார். ஸோ நடுவில் நம்ம இங் வந்து தடுப்பாப்பில், நம்ம ஹீரோவை நோக்கி துப்பாக்கி அணிட்டு வாப்பில், பட் நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் அசராமல் நம்ம இங்கே அடித்து தூக்கி போட்டு முடிஞ்சால் பார்த்துக்கூடா, அவள் உன் ஒய்ஃபாகவே இருந்தாலும் சரி நான் அவளை தூக்கிட்டு தான் போவேன். நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுவாரு. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே நம்ம ஹீரோ கேட்குற முதல் கேள்வி, உனக்கு என் மேலே அவ்வளோ வெறுப்பா ஜிங்ஷு அப்படின்றது தான். பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமாடா உன் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் தான் அப்படின்னு வெடுக்குன்னு பேசுவாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்லுவார், சரி அப்படியே இருக்கட்டும், நான் செத்தாதான் உன் கோவம் ஆறுனா உன் கையாலேயே என்னை கொன்று அப்படின்னு கத்தியாக கொடுப்பாரு. அடுத்த செகண்டே யோசிக்காமல் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கத்தியை நம்ம ஹீரோட நெஞ்சில் குத்திட்டு, நான் குத்த மாட்டேன்னு நினச்சியா நீ சாகு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த கத்தி தர்ற காயத்தை விட நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினோட வார்த்தை அவ்வளோ வந்து வலியை ஏற்படுத்தியிருக்கும். நம்ம ஹீரோயினோட கை கத்தி மேலே இருக்கும், நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் மேலே வச்ச கத்தியை அவரோட கையை பிடிச்சி அமைக்கி அவரோட இதயத்தில் அவரே வந்து ரொம்ப ஆழமாக இறக்கிடுவார். ஸோ ரத்தம் வந்து வேகமாக வடி ஆரம்பிக்கும், நம்ம ஹீரோயின்கே அப்படி கை கால்லாம் பதறும், அவங்க கையால் குத்துன கத்தி வந்து மேலோட்டமாக பாஞ்சிருக்கும், பட் நம்ம ஹீரோ இப்போ ஆழமாக இறக்கிட்டாரு, ரத்தம் வடியுதே அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ எதை பற்றியுமே நினைக்காம, நான் தான் சொல்கிறேன்ல ஜிங்ஷு, உன் கையால் சாகிறது கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு.